திருமண மண்டபத்தில் வெள்ளி பொருட்களை திருடி சிக்கிக்கொண்ட பட்டதாரி பெண். பரபரப்பான இந்த சம்பவம் குறித்து பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூர் தெற்கு மாட வீதியில் நாடார் உறவின் முறை திருமண மண்டபம் உள்ளது. இங்கு ராணி என்பவரின் மகள் திருமணம் நடைபெற்றது. அப்போது 36 வயது மதிக்கத்தக்க பெண் மணமகளின் அறைக்கு சென்று 16,000 மதிப்புள்ள பட்டுப்புடவை, வெள்ளி காமாட்சி விளக்கு என 12,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடி சென்றுள்ளார். பொருட்கள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மணமகளின் தாயார் மண்டபத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது 36 வயது மதிக்கத்தக்க பெண் திருடி சென்றது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மணமகளின் தாயார் ராணி திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் போட்டி வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது திருவொற்றியூர் கேவிகே குப்பத்தைச் சேர்ந்த முகுந்தன் மனைவி சந்தியா திருடி சென்றது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்தது திருடியதை ஒப்புக்கொண்டார். திருடிய சந்தியா MBA பட்டதாரி என்பது குறிப்பிடத்தக்கது. அவளிடமிருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.